மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாகிவிட்டது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க, இலக்கியத்தில் நாட்டுப்புற பாடல் மற்றும் சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பினை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுவரை இலக்கிய தொகுப்புகளில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஏழு எட்டு தலைப்புகள் முழுவதுமாக முடிச்சாச்சு. அதன் தொடர்பான செய்திகளுடைய திருப்புதல் வினாவிடை வாயிலாக நாம் செய்து முடித்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நாட்டுப்புற பாடல் மற்றும் சித்தர் பாடல்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு கடைசிக்கு முந்தின தலைப்பு இல்லையா இலக்கியத்துல. இதுக்கு அடுத்து ஒரு தலைப்பு இருக்குது, சில புலவர்கள் பற்றிய தகவல்கள் அப்படிங்கிற தலைப்பு. இது வந்துட்டு அந்த கடைசிக்கு முந்தைய தலைப்பு, நாட்டுப்புற பாட்டு மற்றும் சித்தர் பாடல்கள். சரியா, இதுல இப்ப பாத்தீங்கன்னாக்க, நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு, ரொம்ப பிடித்த ஒண்ணு. பல வயதை சார்ந்த மக்களும் பல நிலைகளை சார்ந்த மக்கள், அந்த காலம் இந்த காலம் எந்த மக்களா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க, அவங்க கேட்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல் பற்றிய தலைப்பு பார்ப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம், சரி, நாட்டுப்புற பாடல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்ன இதுல பாத்தீங்கன்னாக்க, சில தகவல் தொழில்நுட்ப காரணமாக இப்போ வந்துட்டு லைவ் சாட்டிங் பார்க்க முடியவில்லை. சரி, பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல் பற்றி இப்போது நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டுப்புற பாட்டு அப்படின்னாக்க என்ன? ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் போது அதனை கேட்டு கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனதில் வாங்கி தானும் பாடி பாடி பழகி விடுகிறார். இப்படி தாளில் எழுதாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. உங்களுக்கு எழுத்து வந்துட்டு சிறிதா இருக்கும், அதனால கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லப்படுறத பெருசாக்கிக்கிறேன். ஒருவர் வந்துட்டு பாடிக்கொண்டிருக்காங்க இல்லையா, அந்த பாடல்களை கேட்டு கேட்டு அதை மனசுல ஏத்தி நாமளும் வந்துட்டு பாட முயற்சி செய்வது. நம்ம காகிதத்துல பேனா பயன்படுத்திலாம் வந்துட்டு எழுத போறது கிடையாது, கேட்டே பாடல்களை வந்துட்டு பாடுவது. அந்த மாதிரியான ஒரு பாடலுக்கு பேர் தான் வந்துட்டு நாட்டுப்புற பாடல் அப்படிம்பாங்க. காகிதம் அல்லது தாளில் எழுதப்படாத எழுதாத பாடலுக்கு பேரு நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி பேரு. சரியா, இதுல பாருங்க, வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு. வாய்மொழி அப்படிங்கிற சொல்லுக்குண்டான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? வாய்மொழி அப்படின்னாக்க, தாள் வந்துட்டு இதுல நம்ம பயன்படுத்த போவது கிடையாது, தாளே வந்துட்டு இல்லாமல். சிறிது அவகாசம் மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் காத்திருங்களேன். உங்களுடைய தகவலானது எனக்கு கைபேசியில் இன்னும் வரலை.
மாணவர்களுக்கு நாட்டுப்புற பாடல் என்றால் நினைவில் வருவது என்ன அப்படின்னு சொல்லி சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். நாட்டுப்புற பாடல் அனைத்து மக்களுக்கும் பரிச்சயமான ஒன்று. சிறு வயது பிள்ளை முதல் பெரிய வயது முதியோர் வரை அனைத்து ஊரை சார்ந்த மக்களும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாடலை வந்துட்டு விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரியான பாட்டுக்கு பெயர் தான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ கைபேசியில் குறுஞ்செய்தி வந்தாச்சு. கையில் வந்துட்டு கைபேசியோட குறுஞ்செய்தியை பார்த்து பார்த்தே தகவல் சொல்லி பழகிட்டோமா? அதே மாதிரி மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு, அதாவது மாணவருடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதனால கையில வந்துட்டு கைபேசி இருந்து மாணவர்களுடைய அந்த தகவலை பார்க்காவிட்டால் வார்த்தை வரமாட்டேங்குது. அது அப்படியே பழகிய சித்திரமும் கை பழக்கம் அப்படிங்கிற மாதிரி பழகிருச்சு. எல்லாரும் பாத்தீங்கன்னா, சார் கிளாஸ் யூஸ்ஃபுல், சார் சிலபஸ்ல இருக்கிற திருக்குறள் மட்டும் படிச்சா போதுமா, இல்ல ஸ்கூல் புக்ல இருக்கிறத வந்துட்டு படிச்சா வேணுமா, ஹாய் சார் யோர் கிளாஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மாணவர்கள் அனுப்பி கொண்டே இருக்காங்க. கன்கிராச்சுலேஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த நம்மளுடைய அலைவரிசையானது சப்ஸ்கிரைபர் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதுக்காக அவங்க அனுப்பியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்களுக்கு மிக நன்றி. சரியா? இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு வந்து நாட்டுப்புற பாடல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தாள் இல்லாமல் எழுத்து இல்லாமல் பாடி பாடி வாய் வழியாக பாடி பாடி பரவக்கூடிய பாட்டு நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிற காரணத்தினால இதை எப்படி சொல்றாங்க, வாய்மொழி இலக்கியம் என கூறுகிறார்கள். சரியா? சரி, இதுல பாருங்க, சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல் தான். சென்னை பக்கம் போனீங்க அப்படின்னாக்க ரொம்ப கானா பாட்டு ரொம்ப பரிச்சயமான ஒன்று, பிரபலமான ஒன்று. நாமும் பார்த்தீங்கன்னாக்க தொலைக்காட்சியில விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள்ல இந்த கானா பாட்டு வகையும் ஒன்றுதான். அந்த கானா பாட்டு வகை கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுப்புற பாடல் வகை கீழே தான் வருது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறாங்க. சரி, கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடல் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க கடலுக்கு போற மீனவர்கள்னா கையில காகிதம் அதை எழுதப்பட்ட வரிகளோடவா போறாங்க? கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து மத்தவங்ககிட்ட கேள்விப்பட்ட கதைகள்ல ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்க்கையில தான்பட்ட பாடு, இந்த மாதிரியான இன்பம் துன்பம் கலந்த அனைத்து செய்திகளையும் வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படுத்தி அந்த பாடல் வருதென்றால் அந்த பாடலுக்கு பெயர் தான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, அதை பாருங்க, குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று தோன்றினால் தாலாட்டு பாடு தானாக வந்துவிடும், இறந்தவர்களை பார்த்ததும் அழுகை வந்துவிடும், அத்துடன் ஒரு சோக பாடலாக ஒப்பாரியும் வந்துவிடும், அப்படி பாடுகிறவர் ஏற்கனவே தான் எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சில வரிகளை சேர்த்து பாடி விடுவார். சரியா? நம்மளுடைய குழந்தைய வந்துட்டு தொட்டில போட்டு ஆட்டும் பொழுதும் சரி, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சக்கூடிய நேரத்துல அது அழுதாலும் சரி, இறந்த ஒரு வீட்டிற்கு நாம் செல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் பொழுதெல்லாம் நம்மளுடைய வாய் வழியாக பாடல் வரும். அந்த பாடல் வந்துட்டு நாம எழுதி மனப்பாடம் பண்ணது கிடையாது, நமக்கு நம்மளுடைய தாய் தகப்பன் படிச்சிருப்பாங்க. நாம் அந்த பாட்டை பிள்ளைகளுக்கு படித்து காட்டுகிறோம். ஒரு நாள் இறப்பு வீட்டுக்கு போனாக்க அந்த பாடலை வந்துட்டு கேட்டிருப்போம். நம்ம வயதானதுக்கு அப்புறமா ஒரு இறப்பு வீட்டுக்கு போறப்ப அந்த மாதிரி பாடலை குறிப்பாலும் இந்த பெண்கள் மூதாட்டியார் வந்துட்டு பாடக்கூடிய வழக்கத்தை நாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் இப்படியே வந்துட்டு வாய் வழியாக பரவிய பாடல், ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு ஏற்கனவே கேட்ட சொற்கள் கூடுதலாக தன்னுடைய சொற்களையும் சேர்த்து பாடக்கூடிய பாடல் வடிவமாக நாட்டுப்புற பாடல் வருகிறது என தகவல் கூறுகிறது. சரி, நாட்டுப்புற பாடல்களை கீழ்காணும் வகைகளாக பிரிக்கலாம். எப்படியெல்லாம் இந்த நாட்டுப்புற பாட்டை வந்துட்டு பிரிக்கிறாங்க அப்படிங்கிற தொகுப்பை இங்க பாருங்க. தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், விளையாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், தொழில் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், சடங்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், கொண்டாட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, இறப்பு வீட்டிற்கு சென்றால் ஒப்பாரி பாடல், ஒரு புனித ஸ்தலத்துக்கோ அல்லது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு வழிபாடு கடவுளுக்கு இறைவனுக்கு வழிபாடு செய்தால் வழிபாட்டு பாடல், ஏதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த வளகாப்பு சீமந்தம் கல்யாணம்
காதுகுத்து இந்த மாதிரியான இடத்துல வரக்கூடிய கொண்டாட்ட பாடல், சடங்கு பாடல், ஒரு தொழில் உற்பத்தி புதிதாக தொடங்கும் பொழுது வரக்கூடிய தொழில் பாடல், தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், இப்படி பல்வேறு விதமான பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களுக்குள்ள வரக்கூடிய தொகுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல நமக்கு நல்லாவே தெரியும், பிறந்த குழந்தைக்காக பாடுவது தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைக்காக பாடுவது விளையாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். சரியா, ரொம்ப வந்து களைச்சு போயிருப்பாங்கல்ல, முக்கியமா இந்த இதெல்லாம் பாப்பீங்க, வயல்வெளியில இறங்கி அறுவடை செய்யக்கூடியவர்கள் அந்த விவசாயிகள் பார்த்திருப்பீங்க. அதே போல நாத்து நடக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய பெண்கள் செய்வதை பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் என்ன பண்றாங்க, பாடல் பாடுறாங்கல்ல, அந்த களிப்போட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாடல் பாடுறாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மன்னன்ல பாடுவார்ல, தன்னுடைய வேலைப்படு வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாடல் பாடுவார்ல, அந்த பாட்டு வந்து என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல அனுப்புங்க பார்ப்போம். மன்னன் படத்துல ரஜினிகாந்த் வேலை செய்யும் பொழுது பாடல் பாடுவாரே, அவர் வேலை செய்யும் பொழுது பாடிக்கொண்டுதான் இருப்பார், பால்காரராக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் கேட்கிற பாட்டு என்ன பாட்டு, மன்னன் படத்துல வேலை செய்யும் பொழுது தொழிற்சாலையில் வேலை செய்யும் பொழுது பாடக்கூடிய பாடல் என்ன பாடல்னு கேட்டிருக்கேன், அனுப்பு பார்ப்போம். சரியா, சரி அடுத்து பாருங்க, திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல் அப்படின்னு சொல்றாங்க. கொண்டாட்ட பாடல்கள், சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல், இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். இதெல்லாம் வந்துட்டு விரிவுரைகள் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த பாடலுடைய பெயரை வந்துட்டு பார்க்கும் பொழுதே அது என்னென்ன பாடல் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சரியா, பாடலுடைய தொகுப்பு மற்றும் அது எப்போது பாடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. ரியான் சான், உங்க சட்ட சூப்பர் சார் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு, மிக நன்றி தம்பி. உண்மையை சொல்ல போனா காலையில வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறப்ப வேற சட்டை போட்டு வந்தேன், அது காலையில அவசரத்துக்காக வந்துட்டு அயன் பண்ணாம போட்ட சட்டை அப்படிங்கிறதுனால அதை மாத்தி இப்பதான் ஒரு 4 மணிக்கு அயன் பண்ணி வந்துச்சு, சலவை செய்து வந்தது, சலவைன்னு சொல்லக்கூடாது இஸ்திரி செய்து வந்தது, அதை அப்படியே உடுத்திட்டு வந்துட்டேன். ஏற்கனவே இந்த சட்டை நான் உடுத்தி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த யூடியூப்ல வந்துட்டு வரும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பார்ப்பவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாவனைகளை வந்துட்டு ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது வந்துட்டு மனித இயல்பு. உங்களுடைய காம்ப்ளிமெண்ட், பாராட்டுக்கு மிக நன்றி மாணவரே. சரி அடுத்து பாருங்க, இதுக்கு ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக விழிப்புணர்வு பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விழிப்புணர்வு பாடல், அதை பாடுறேன் கேளுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு கேட்டேன், மன்னன் படத்துல வேலை செய்யும் பொழுது தலைவர் ரஜினி பாடிய பாடல் என்னன்னு கேட்டேன், அதற்கு பதில் அளியுங்கள் பார்க்கலாம், உங்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டுள்ளேன். ஸ்ரீ கணபதி அனுப்பியிருக்காரு, உங்க யதார்த்தமான பேச்சு தான் சார் உங்களுக்கு ஹைலைட் அப்படிங்கிறாங்க. ஆமா, எதற்கு இழுத்து பிடிச்சு பேசணும், நம்மளுடைய பேச்சு எப்படி வருதோ அப்படியே போட்டுமே, அதே அந்த நீரோட்டம் போல அந்த பேச்சு போய்கிட்டே இருக்கட்டும். சரி, இப்ப எடுத்துக்காட்டு விழிப்புணர்வு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனேன் இல்லையா, அதுல பாருங்க, ஊரான் ஊரான், இப்ப வந்துட்டு தமிழ் வந்துட்டு வாசிக்க நல்லா வருது, தமிழ் மொழி சரளமாக பேச வருது, இதுல பெருமை நேருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி, என்னதான் ஆங்கிலம் கலந்த பேச்சு வந்துட்டு இருந்தாலுமே அந்த தமிழை பேசணும்னு நினைச்சா பேசிடலாம், அந்த மாதிரி இப்ப தமிழ் வந்துருச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்குறோம், ஆங்கிலம் வரமாட்டேங்குது, ஆங்கிலம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நாவை விட்டு சென்று தமிழ் தான் வருது. மறந்துட்டே சொல்ல மறந்துட்டேன், காலையில கரண்ட் அஃபேர் கிளாஸ் வந்து பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தேன் 564 கிட்ட வியூஸ் போயிருந்துச்சு, நல்ல கிளாஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற காம்ப்ளிமெண்ட் ஃபீட்பேக் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க, டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்குறீங்க சார் நல்லா இருக்கு அப்படின்றீங்க. அதே போலவே தொடர்ந்து நம்மளுடைய கிளாஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும், அஃபேர் கிளாஸ் கரண்ட் அஃபேர் கிளாஸ் அப்போ அந்த கரண்ட் அஃபேர் கிளாஸ் அப்பயும் சொன்னீங்க தமிழ் வந்துட்டு மிக அருமையாக இருக்கு அப்படின்ட்டு. தமிழை பற்றி பாராட்ட ஒன்றுமே இல்லை, தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, அது வரணும் வரும். சரி,
ஸ்ரீ கணபதி வே ஆஃப் டீச்சிங் ஆல்சோ குட் சார் அப்படின்னு அனுப்பியிருக்கிறீங்க. நன்றி தம்பி உங்களுடைய உங்களுடைய பாராட்டுக்காக. ரியான் சாம் அனுப்பியிருக்கிறாரு, பவர்ஃபுல் பீப்புள் மேக் த பிளேஸ் பவர்ஃபுல் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. சரி ஓகே, உங்களுடைய பாராட்டுக்கள் அனைத்துக்கும் மிக நன்றி. சரி, இப்போ விழிப்புணர்வு பாடல் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன் என்ற பாடல் நமது நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் உருவான நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோன்றியது கிடையாது, முன்பே பார்த்தீங்கன்னாக்க விடுதலை போராட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன பாத்தியா, ஊரானுடைய தோட்டத்துல வந்துட்டு ஒருத்தன் வெள்ளரிக்காவை போட்டு விதைக்கிறான், அந்த வெள்ளரிக்காவை இவ்வளவு ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டளை போடுறான். இப்படி பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் நம்முடைய இந்தியர்களை பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்தியர்களை வந்துட்டு குறிக்குது. அந்த இந்தியர்களை எவனோ ஒருத்தன் ஆதிக்கம் செலுத்துறான் அல்லவா, அவனை பார்த்தீங்கன்னாக்க நம்ம வெள்ளக்காரனுக்கு வந்துட்டு ஒப்பிடுறாங்க. இப்படி ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்தை வச்சு நயா பைசாவை வச்சு ஒரு குத்து குத்துற நாட்டு பாடல்லாம் வந்துட்டு இங்க இருக்குது. ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன் என்ற பாடல் நமது நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் உருவான நாட்டு பாடல், சரியா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாட்டுப்புற இலக்கியத்தை தொகுத்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சு வழக்கில் இருந்த நாட்டுப்புற இலக்கிய கருவூலங்களா இதை பாதுகாத்த தொகுத்தவர்களின் பணி பாராட்டுக்குரியது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பேச்சு வழக்கில் இருந்த இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை கருவூலங்களில், கருவூலம்னா உங்களுக்கு தெரியும், பாதுகாக்கக்கூடிய ஒரு அறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேச்சு வழக்கில் வந்த இந்த பாட்டை கூட வந்துட்டு ஒரு பாரம்பரிய தொகுப்பாக மாற்றி காட்டிய அந்த வல்லுநர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சல்யூட்டேஷனை கொடுத்துருக்குறாங்க. சரி, இதில் பாருங்க, அன்ன காமு ஏட்டில் எழுதா கவிதைகள், கி வா ஜா நாடோடி இலக்கியம் மலை அருவி, நா பானமாமாலை வீரபாண்டிய காத்தாவராய முத்துப்பட்டன் கதை பாடல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களுடைய தொகுப்பினை வந்துட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்கள் குறுஞ்செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் த பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ரியான் சாம் அனுப்பியிருக்கிறாரு. ஓகே, நன்றி தம்பி. தமிழனல் தமிழ் அண்ணல் தாலாட்டு தூரன் காற்றிலே வந்த கவிதை மே சுந்தரம் நாட்டுப்புற பாடல்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த நாட்டுப்புறத்தை இலக்கிய நாட்டுப்புற இலக்கிய வகையை தொகுத்த தொகுப்பினருடைய பெயர்கள் மற்றும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, புரியுதா? மே சுந்தரம் நாட்டுப்புற பாடல்களுக்கு தொகுத்தவர், தூரன் காற்றிலே வந்த கவிதை அப்படிங்கிறத தொகுத்தாரு, தமிழ் அண்ணல் தாலாட்டு தொகுத்தாரு, நான் வானமாமலை வீரபாண்டிய காத்தாவரைய முத்துப்பட்டன் கதை பாடல்களை தொகுத்து வழங்கினார், கீவா ஐ பார்த்தீங்கன்னாக்க நாடோடி இலக்கியம் மற்றும் மலையருவி பாடல்களை தொகுத்தார் அப்படிங்கிற தொகுப்பு ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. இதான் நாட்டுப்புற பாடல்கள் பற்றிய சிறு தகவல்கள். இதை பற்றி நாம் அதிகப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்துட்டு கிடையாது, ஏன்னா உங்களுடைய தேர்வுத்தாள் அதில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலான கேள்விகள் மட்டும்தான் இந்த தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம திருப்புதல் காலத்தின் பொழுது அந்த கேள்விகளை பார்க்கலாம். இந்த தொகுத்தவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களுடைய வகைகள் மற்றும் அது எந்த பருவத்தில் எந்த காலத்திற்காக பாடப்படுவது, இந்த மாதிரியான தொகுப்புகள் தகவல்கள் மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் போதும். இப்ப அடுத்து பாருங்க, சித்தருடைய பாடல்கள், இதையும் பத்தி சிறிய தகவல்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி அறிக்கையில. அந்த தகவல்கள் பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய வினாவிடை நேரம் செல்லலாமா? வினாவிடை நேரத்திற்கு செல்லலாமா? நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குல்ல, நாட்டுப்புற பாடல், அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நாட்டுப்புற பாடலை வந்துட்டு அடிப்படையா வச்சு எக்கச்சக்கமான படங்கள்லாம், தமிழ் படங்கள்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். நல்லா இருக்கும் அதை வந்துட்டு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி தானே.
சரி, இப்ப நம்மளுடைய கேள்விக்கு செல்லலாம். மாணவர்கள் அனைவரும் இப்ப கேள்வி நேரத்துக்குள்ள வாங்க. முதல் கேள்விக்கு போகலாமா? முதல் கேள்வி, இந்த கேள்வியை கேளுங்க. டிஎன்பிஎஸ்சி 2012 அப்ப கேட்கப்பட்ட ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அன்பில்லாதாருக்கு உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்ற வினா அமைந்த குரல் எது? புரிந்ததா? அன்பில்லாதவருக்கு உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்ற வினா அமைந்த குரல் எது? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நாலு குரல் நான் சொல்றேன், கேளுங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலாதவருக்கு. பி, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. சி, அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. டி, இவற்றுள் எதுவும் இல்லை. நான் சொன்ன நாலு குரல் கேட்டதா? முதல் குரல், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. பி, சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறைகாக்கும் காப்பே தலை. சி, அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. டி, இவற்றுள் எதுவும் இல்லை. எல்லாரும் கே ராமச்சந்திரன் சீன் அனுப்பியிருக்காங்க, கணபதி சீன் அனுப்பியிருக்காங்க. எல்லாருமே சீன் அனுப்பியிருக்காங்க. அஸ்வின் குமார் மட்டும் ஏன் அனுப்பியிருக்கிறார்? எல்லாரும் சீன் அனுப்புறப்ப அவர் ஏன் அனுப்பினாரு? அஸ்வின் குமார் ஏன் அனுப்பியிருக்கிறாரு? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அன்பில்லாதவருக்கு உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன்? நல்லா பாருங்க, அன்பில்லாதவருக்கு வெளியே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்லாம் இருந்தா என்ன அதுல பயன்? இப்ப பாருங்க, புறத்துறுப்பு அகத்துறுப்பு, நீங்க என்பு தோல் போர்த்திய உடம்புக்கு போயிட்டீங்க. நல்லா கேட்டீங்களா? ராமச்சந்திரன், ஸ்ரீ கணபதி, தட்சிணாமூர்த்தி, ரியான் சாம் எல்லாம் கேட்டீங்களா? அகத்துறுப்பு புறத்துறுப்புலாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. உள்ளுக்குள்ள வந்துட்டு அன்பில்லாதவங்களுக்கு வெளியே உறுப்புகள் இருந்து என்ன பயன்? அப்ப எது சரியான பதிலாக வரும்? இப்ப ஸ்ரீ கணபதி தேர்வு விடை ஏ என்பதை அனுப்பி உள்ளார். தேர்வு விடை ஏ அனுப்பியிருக்கிறாரு. வேற மத்தவங்க ரயான் சாம் அவங்களும் ஏன்னு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரியான திருக்குறள்ல குரல் கொடுத்து அர்த்தம் கேட்டா கூட நம்ம எளிதா வந்துட்டு விடையை கண்டுபிடிச்சிடறோம். ஆனா அர்த்தத்தை கொடுத்து நாலு குரல் வந்துட்டு கேட்டாங்கன்னா நாலுமே ஒண்ணு மாதிரி தெரியுது. என்ன பண்றதுன்னு மண்டையில ஒரு பல் பெரியதுல அது எல்லாத்துக்குமே எரியும். உங்களுக்குன்னு கிடையாது, எனக்கும் பார்த்தனா இந்த பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சுச்சு. குரலுடைய அர்த்தத்தை கொடுத்து நாலு குரல் கொடுத்தா நாலுமே கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரிதான் தெரியும். அதுல ஹை நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்துல, அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது. எது மிக பொருந்தி வரக்கூடியதாக இருக்கிறதோ அதை சரியான விடையாக நாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்தால் கிலாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விமா இது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அகத்துறுப்பு புறத்துறுப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சதுக்கு அப்புறம் சரியான பதில நம்மளுடைய மாணவர்கள் அனுப்பிட்டாங்க. ராமச்சந்திரன், சபீர், ரியான், சாம், ஸ்ரீ கணபதி, அஸ்வின் குமார் அனைவரும் சரியான பதில இப்ப அனுப்பியிருக்கீங்க. சரியா? இந்த சரியான பதில் அனுப்பிய மாணவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல்ல தவறான பதில் அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் நான் அந்த அகத்துறுப்பு புறத்துறுப்புங்கிற வார்த்தைய அழுத்தி கோடிட்டு காட்டிய பிறகுதான் தாங்கள் சரியான பதிலை அளித்த காரணத்தினால் உங்களுக்கு கரகோஷமும் கிடையாது, கைத்தட்டலும் கிடையாது, பாராட்டும் கிடையாது, ஒரு வெண்கல கிண்ணம் கூட கிடையாது அப்படின்னு வடிவேலு சொல்வார்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. போங்க, அடுத்த கேள்வி போகலாம். இந்த கேள்விக்கு சரியான பதில் அளித்தால் வாழ்த்துக்கள் உண்டு. ஏன்னா ரியான் சான் சிரிக்கிற பொம்மை படத்தை அனுப்பியிருக்கிறாரு. அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி பாருங்க. ஒரு எளிமையான கேள்விதான், டிஎன்பிஎஸ்சி கேள்விதான். நாலடியாரின் ஆசிரியர் யார்? நாலடியாரின் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள், விளம்பி நாகனார், கபிலர், பூதஞ்சேந்தனார். மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கவில்லை அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பாராட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எளிய கேள்வியை கேட்டிருக்கேன். அதனால மாணவர்கள் இப்ப விடை அளிக்கலாமா? அளித்து விட்டார் நான் நினைக்கிறேன். கணபதி கானான்னு வருது. கானா பாடல்கள் நாட்டுப்புற பாடல்னு பாடுறதுனால டக்குன்னு அந்த அதுதான் அந்த சொல்லுவாங்கல்ல இன்சைட் அப்படிம்பாங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய புத்தியில என்ன இருக்குதோ பாக்குற எழுத்தெல்லாம் அதே மாதிரி தெரியும், பாக்குற விஷயம்லாம் அதே மாதிரி தெரியும். அந்த மாதிரி இப்ப கணபதிங்கிறத ஒரு செகண்ட் கானாபதினு வாசிக்க போயிட்டேன். சரி, அனைத்து மாணவர்களும் சமண முனிவர்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ரயான் சாம், அஸ்வின் குமார்,
தட்சிணாமூர்த்தி கணபதி அனைவருமே சமண முனிவர்கள் அப்படிங்கிற விடயத்தான் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சமண முனிவர்கள் என்பது சரியான பதில். சரி, இப்ப அடுத்து மூன்றாவது கேள்வி போகலாம். மூன்றாவது கேள்வி, பழமொழி என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது? பழமொழி என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது? அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, பரிபாடல். பழமொழி என்ற சொல் முதன் முறையாக பயன்படுத்தப்பட்ட நூல் எது என்பதுதான் கேள்வி. அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, பரிபாடல். இதற்கு பதில் அளிக்கலாமா? பழமொழி என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது என்பதுதான் கேள்வி. அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை மற்றும் பரிபாடல். இதற்கு விடை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? 20 மாணவர்கள் இருக்கீங்க, 20 மாணவர்கள் தங்களுடைய விடையை அளிக்கலாம். பழமொழி என்ற சொல் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் எது? அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, பரிபாடல். விடை அனுப்பியிருக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி சி, குறுந்தொகைன்னு அனுப்பியிருக்கிறாரு. சந்த்ரு அருண் ரேகாவா ஏன் அனுப்பியிருக்கிறாங்க? சிஏ, இந்த ரெண்டு பதில் வந்திருக்கு. அகநானூறு, குறுந்தொகை அப்படிங்கிற ரெண்டு பதில் வந்துட்டு வந்திருக்குது. மர்சி பன்னீர்செல்வம், இன்னைக்கு வரக்கூடிய மாணவருடைய பெயர் எல்லாமே வாசிக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆயிரும் போல. அதளவுக்கு மிக நீல நீளமான பெயராக இருக்குது. இதுவரைக்கும் இந்த பெயர் உள்ள மாணவர்கள் நேற்று வரை வாசித்ததாக எனக்கு நினைவில் இல்லை. ரியான் சாம் சிஎஸ்கே சீன் அனுப்பியிருக்கிறாரு. இதுவரைக்கும் அவருடைய ஐகான் ஐடி பார்த்தீங்கன்னா ரியான் சாம்னு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நம்ம சிஎஸ்கே மீது கொண்ட மோகத்தால் ரியான் சாம் சிஎஸ்கே அப்படின்னு அவருடைய ஐகானை மாத்திருக்கிறார். சரி, இதற்கு சரியான பதில்மா அகனா நூறு. ஏ அனுப்பியிருக்காங்க பாருங்க, யார் அனுப்பியிருக்கா? சந்த்ரு அருண் ரேகா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் அனுப்பியிருக்கிறாங்க? பழமொழி என்ற சொல் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அகனா நூறுல தான் பயன்படுத்தப்பட்டது. சரியா, அதான் சரியான பதில். சரி, இப்ப அடுத்தது நம்ம போலாமா? அடுத்த கேள்வி, கேள்வியை சரியாக கேட்டு மாணவர்கள் பதில் சொல்லுங்க. ஆமா, சிஎஸ்கே அதான் சொன்னேன்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் மீது கொண்ட மோகம் என்றால் என்ன அர்த்தம்? வரப்போகுது விளையாட்டு, அதற்கு இப்பொழுதே நம்ம வச்சாச்சு. சரி, கற்றலின் கேட்டலே நன்று இந்த மேற்கோள் அமைந்துள்ள நூல் எது? மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்துருப்போம், அறநூல்கள்லாம் பார்க்குறப்ப அதன் சம்பந்தப்பட்ட காப்பியங்கள் பார்க்குறப்ப அதன் சம்பந்தப்பட்ட முக்கிய மேற்கோள் வரிகள் அப்படின்னு பார்த்துருப்போம். நான் இப்போ சொல்லியிருக்கிற மேற்கோள் வரி என்ன? கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. திருக்குறள் இனியவை 40, நாலடியார் பழமொழி 40, பழமொழி 400. திருக்குறள் இனியவை 40, நாலடியார் பழமொழி 400. கற்றலின் கேட்டலே நன்று, கற்றலை விட கேட்பதே நன்று அப்படின்னு மேற்கோள் அமைந்த நூல் எது? திருக்குறள் இனியவை 40, நாலடியார் பழமொழி 400. இதற்கு பதில் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? மாணவர்கள் அனைவரும் முனைப்புடன் பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை அளியுங்கள். நாளை மாலை 5 முதல் 6 நாம் இலக்கியத்தில் இறுதி தலைப்பான புலவர்கள் பற்றிய தொகுப்பு, அவர்களுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேள்வி நேரம் வந்துட்டு இருக்காது, ஏன்னா நாளைக்கு பார்க்க போகிற தலைப்பு சற்று நீண்ட பெரிய தலைப்பு. அதற்காக சரியாக 1 மணி நேரம் நாளைய தலைப்புக்கு பிடிக்கும். அதனால் இன்றைய வினாவிடை அதிகமாக கேட்கக்கூடியதை பயன்படுத்திக்கங்க. விடை அனுப்பிட்டாங்க தட்சிணாமூர்த்தி, ரியான் சாம் எல்லாருமே, டீன் அனுப்பியிருக்கிறாங்க. டி என்ன? பழமொழி 400 என்பது மிக சரியான பதில். கற்றலின் கேட்டலே நன்று, கற்பதை விட கற்பதில் கேட்டு அறிவது பார்த்தீங்கன்னா அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியானது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. கற்றலில் கேட்டலே நன்று என கூறக்கூடிய நூல் பழமொழி 400 என்பது சரியான பதில். சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. நான் ஒரு 3 வாக்கியங்கள் வாசிக்க போறேன், வாக்கியங்களை நல்லா கேட்டுக்கங்க. எந்த வாக்கியம் சரி, எந்த வாக்கியம் தவறு அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. சரியா,
இது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2015 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லிட்டு அடைப்பு குறிக்குள்ள போட்டிருக்காங்க. மூன்று வாக்கியங்களையும் தெளிவாக கேளுங்கள். முதல் வாக்கியம், திரிக்கடுகம் நூலாசிரியர் நல்லாதனார். திரிக்கடுகம் நூலாசிரியர் நல்லாதனார். அடுத்து இரண்டாவது, திரி என்றால் மூன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்து மூன்றாவது, திரிக்கடுகத்தை இயற்றியது பூதன் ஜெயந்தனார். திரிக்கடுகத்தை இயற்றியது பூதன் ஜெயந்தனார். முடிச்சாச்சா? மூணு கொடுத்துருக்கிறேன், இந்த மூணுல எது சரி எது தவறுன்னு சொல்லுங்க பாப்போம். மீண்டும் சொல்லட்டா, திரிக்கடுகம் நூலாசிரியர் நல்லாதனார். திரி என்றால் மூன்று என அர்த்தம். திரிக்கடுகத்தை இயற்றியது பூதன் ஜெயந்தனார். இதற்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். மூன்று வாக்கியங்கள் கொடுத்துள்ளேன், அந்த மூன்று வாக்கியங்கள்ல எது சரி எது தவறு, மூன்றுமே சரியா மூன்றுமே தவறா என்பதை தாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லலாமா? ஸ்ரீ கணபதி அனுப்பிட்டாரு, சி இஸ் தப்பு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சி வந்து தப்பு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. வேற இன்னொரு ஒன் ரெண்டு மாணவர்கள் என்ன பதிலளிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? காத்திருந்து கணபதி சி இஸ் ராங் அப்படின்னு அனுப்பிட்டாப்ல. வேற வேற சரி, அதிகமான திருப்புதல் நம்ம செய்ய வேண்டி இருக்குது, அதனால பதில நான் சொல்றேன். கணபதி சி தப்பு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி இரண்டாவது சரி மூன்றாவது தவறுன்னு அனுப்பியிருக்கிறாரு. அப்ப முதல் ரியான் சாம் ஒன் அண்ட் டூ சரி அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. அதான் சரியான பதில். ஒன் அண்ட் டூ வந்துட்டு தவறு, சாரி சரி. திரிக்கடுகத்தை இயற்றியவர் நல்லாதனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரி என்கிற வார்த்தை மூன்று காரமுள்ள பொருட்களை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். திரிக்கடுகத்தை நல்லாதனார் இயற்றினார், ஆனா பூதன் சேந்தனார் வந்துட்டு திரிக்கடுகத்திலலாம் இயற்றல. அப்ப மூன்றாவது தவறு, முதல் இரண்டு சரி என்பது சரியான பதில். சரியா? இப்போ அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி போகலாம். இந்த கேள்வியை கேளுங்க, மாணவர்கள் பதிலளிங்க. மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? திரிக்கடுகம், சிறுபஞ்ச மாலை, ஏலாதி இவற்றுள் அனைத்தும். இதான் உங்களுக்கு உண்டான தேர்வு விடைகள். புரிந்ததா? மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? திரிக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி இவற்றுள் அனைத்தும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு நூலுக்கும் வந்துட்டு பெயர் காரணம் பாக்குறப்ப, திரிகடுகத்துக்கு மட்டும்தான் மருந்து பொருட்களுடைய பெயர்னு பார்த்தோமா? நான் எதிர்பார்த்த மாதிரியே மாணவர்கள் பதிலளிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பெரும்பாலான மாணவர்கள் ஏன்னு தான் பதிலளிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஏலாதி, ஏலாதி அதுவும் என்னது? சிறுபஞ்ச மூலம் அதுவும் என்னது? பஞ்ச ஐந்து வகையான. அப்ப எது சரியான பதில்? இப்ப சரியா அனுப்பிட்டாங்க. அதான் அந்த சில கேள்விகள்லாம் பார்த்தமேனிக்கு நமக்கு விடை தெரிந்த மாதிரி தெரியும். போட்டுருவோம் சரியான விடைன்னு நினைப்போம், ஆனா மதிப்பெண் குறைந்திருக்கும். காரணம் இந்த மாதிரியான கவனக்குறைவு தான் அதற்கு காரணம். நமது எக்ஸாம் டெய்லி மாணவர்கள் கவனக்குறைவுக்கு அப்பாற்பட்டவர்கள். சரியா? அதனால சரியாக சற்று நேரம் ஒதுக்கி கேள்வி மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு விடைகளை சரியாக கூர்ந்து கவனித்து விடையை தேர்ந்தெடுத்து பின்பு விடையளிக்கவும். சரி, இப்போ ரியான்சான், ராம்சந்திரன், தட்சிணாமூர்த்தி, விக்கி, கணபதி, விக்னேஷ் எல்லாருமே சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. டி இவற்றுள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மருந்துடைய பெயரை அடிப்படையாக வைத்து தொகுக்கப்பட்ட பெயரை கொண்ட நூல்கள் தான். சரியா? சரி, இப்ப அடுத்து போகலாம். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி, இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லுங்க பார்ப்போம். வெறுப்பு எனும் வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? வெறுப்பு, வெறுப்பு இல்ல, வெறுப்பு, வெறுப்பு எனும் சொல்லுக்குண்டான அர்த்தம் என்ன? வெறுப்பு, எழுத்து தெரியுதா? வெறுப்பு, வெறுப்பு எனும் சொல்லுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. மிக நன்று அஸ்வின் குமார் அப்படிங்கிறவரு மலை அப்படின்னு அனுப்பிட்டார். கொடுத்திருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னாக்க, தேர்வு விடைகள் பாத்தீங்கன்னா
மகள் மகன் அலை மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகனா மகளா கடல் அலையா அல்லது மலையா அப்படிங்கிற நாலு தேர்வு பதில்கள் கொடுத்துருக்காங்க. தேர்வு பதிலை எடுக்காம முதல்ல நம்ம அஸ்வின் குமார் சரியான பதில் மலை அப்படிங்கிறத அனுப்பிட்டாரு. அவருக்கு அவருக்கு ஊக்கமூட்டக்கூடிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியா, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி எல்லாருமே ஸ்ரீ கணபதி அனைவரும் சரியான விடைதான் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்விய பாருங்க. மலை என்றால் அந்த மலை இல்லை, மலை என்றால் மலை அண்ணாமலை மலை. சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த கேள்வி, கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்? இதுதான் கேள்வி. கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்? கேள்வி புரிஞ்சா? இப்ப தேர்வு விடை பாருங்க. முதல் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் விக்ரம சோழன், முதலாம் பராந்தகன், முதலாம் பராந்தக சோழன், பராந்தகன். முதல் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் விக்ரம சோழன், முதலாம் பரந்தகன். எது சரியான பதிலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? இது பெரும்பாலும் அனைவரும் ஆன்சர் விடையை வந்து சரியா தான் கணிச்சிருப்பீங்க. இரண்டாவது குலோத்துங்க மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் கம்பர் புலவர் அப்படின்னு கம்பராமாயணத்தை பத்தி பார்க்கும் பொழுது ஆசிரியர் குறிப்புல இந்த தகவல் நம்ம பார்த்திருக்கிறோம். தட்சணாமூர்த்தி கணபதி ரியான் சாம் அனைவரும் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கேள்வி போகலாம். இந்த கேள்வியை சற்று கவனிச்சு பதில் சொல்லுங்கள். சுந்தர காண்டத்தில் கீழ்கண்டவற்றுள் யார் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார்? கேள்வி புரியுதா? சுந்தர காண்டத்தில் கீழ்கண்டவற்றுள் யார் சிறிய திருவடி என அழைக்கப்படுகிறார்? ராமன் சீதை ராவணன் அனுமன். சுந்தரகாண்டத்தில் கீழ் வருவனவற்றுள் யார் சிறிய திருவடி என அழைக்கப்படுகிறார்? சிறிய திருவடி. ஆமா, சுந்தரகாண்டம் அப்படிங்கிறதுமே நமக்கு தேர்வு விடைகள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லிடலாம் பதில. இதற்குண்டான பதில் என்ன? தட்சிணாமூர்த்தி மற்றும் விக்கி இருவரும் பதில் அனுப்பிட்டாங்க. அனுமன் என்பது சரியான பதில். சுந்தரகாண்டத்துல அனுமனத்தான் சிறிய திருவடி உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வானரப்படைகளுடைய தலைவராக இருந்து போருக்கு உதவி செஞ்ச சுந்தரகாண்டத்தின் கதாநாயகன் அவர் தான் நம்ம அனுமன். ரயான்சான் அவரும் அனுமன் அனுப்பிட்டாரு. வெரி குட், ரைட். அடுத்த வினாவிற்கு செல்லலாம். அடுத்த வினா என்ன வினா? கம்ப ராமாயணத்தின் நூல் அமைப்பு இவற்றுள் என்ன? கம்ப ராமாயணத்தின் நூல் அமைப்பு இவற்றுள் என்ன? இதுதான் கேள்வி. கம்ப ராமாயணத்தின் நூல் அமைப்பு இவற்றுள் என்ன? தேர்வு விடைகள் பாருங்க. ஆறு காண்டம், 118 படலங்கள், 10589 பாடல்கள். பி பாருங்க. ஆறு காண்டம், 116 படலங்கள், 10009 பாடல்கள். ஆறு காண்டம், 118 படலங்கள், 10009 பாடல்கள். ஆறு காண்டம், 116 படலம், 10589 பாடல்கள். நீங்க தேர்வு விடையெல்லாம் கேட்காதீங்க. இந்த நாலு தேர்வு விடைகளையும் கேட்டு வாய் சொல்லி நீங்க கேட்டு புரிஞ்சு பதிலளிக்க வேண்டாம். பொதுவா வந்து கம்ப ராமாயணத்துல எத்தனை காண்டம் இருக்கும், எத்தனை படலம் இருக்கும், எத்தனை பாட்டு எண்ணிக்கை இருக்கும், அது அடிப்படை அவசியம். இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சந்திர அருண் அருண் ரேகா ஹனுமன் அப்படின்னு சொல்லிட்டு போன விடைக்குண்டான வினாவுக்குண்டான விடை இப்ப அனுப்பியிருக்கிறாங்க. எனினும் வாழ்த்துக்கள் ரேகா. இப்ப நான் கேட்ட கேள்விக்குண்டான விடையை தாங்கள் முயற்சிக்கலாமா? ஹியூஜ் பாஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. VORRED அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. அவர் அனுப்பிய குறுஞ்செய்திக்குண்டான விளக்கம் எனக்கு புரியவில்லை. VOR ரெட் RED. சரி பாருங்க, இதுக்கு அனுப்பலாமா? எது சரியான பதிலா இருக்கும்? சரியான பதில் ஆறு காண்டங்கள். அஸ்வின் குமார் டி அனுப்பியிருக்கிறாரு. நான் சொன்னதுல டி வந்து சரியான பதில் இல்லை, அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஆறு காண்டங்கள்,
118 படலங்கள், 10,589 பாடல்கள். இது வந்துட்டு தேர்வு விட ஏவா வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். ஏ தான் இதில் சரி. தட்சிணாமூர்த்தி இந்த டைப் பண்ணி அனுப்பிட்டாரு. காண்டத்தின் எண்ணிக்கை 6, படலத்தின் எண்ணிக்கை 118 தம்பி, 113 இல்லை. சரியா, 4 தேர்வு விடையிலையுமே நான் 113 தேர்வு விடையே கொடுக்கலடா. சரியான பதில் 118 படலங்களை கொண்டது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா 10,589 பாடல்களை கொண்டது. சரியா, இதுதான் நம்மளுடைய காண்டங்கள், படலங்கள் மற்றும் பாடல்களுடைய கம்பராமாயணத்துடைய எண்ணிக்கை. பேச்சு நடப்புல என்னடா சார் வந்துட்டு பொசுக்குன்னு டான்ஸ் விட்டார் நினைக்காத, நாம தான் இப்ப நெருங்கிட்டோம்ல. எப்படி ஒரு நேர்முக வகுப்பு இருந்தா பேசுவோமோ அந்த மாதிரியான பேச்சு கலப்பு உரிமையின் சார் சாயலாக வந்து விட்டது, ஒன்றும் தவறில்லையே. சரி, அடுத்த கேள்விக்கு செல்லலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி என்றால், அலங்கள் எனும் வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? அலங்கள், அலங்கள், அலங்கள் எனும் வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? அலங்கள், குண்டியல், அலங்கள் எனும் வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? அவங்க கொடுத்துருக்கிற தேர்வு விடைகள் பாருங்க. தெய்வம், அசைதல், மலை, மாலை. தெய்வம், அசைதல், மலை, மாலை. இதுல அலங்கள் அப்படின்னா என்ன? அலங்கள், தெய்வம், அசைதல், மலை, மாலை. அலங்கள் எனும் வார்த்தை எதை குறிக்கிறது? இலக்கியத்துல அலங்கள் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கும்? ஒரு ஒரு முயற்சி எடுத்து அனுப்புங்க பார்ப்போம். தெய்வம், அசைதல், மலை, மாலை. அஸ்வின் குமார் டி மாலை அனுப்பியிருக்கிறாரு. விக்னேஷ் பி அசைதல் அனுப்பியிருந்தாரு, அனுப்பியிருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி டீன் அனுப்பியிருக்கிறாரு. ரியான் சாம் டீன் அனுப்பியிருக்கிறாரு. சரி, அஸ்வின் குமார், தட்சிணாமூர்த்தி, ரியான் சாம், நீங்க 3 பேர் அனுப்பிய பதில் சரியான பதில் மாலை. ஓகேவா, மாலை, கழுத்தில் சூடக்கூடிய மாலைக்கு பெயர் தான், அந்த பூமாலைக்கு பெயர் தான் அலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்னேஷ் பார்த்தீங்கன்னாக்க நான் 4 தேர்வு விடைகள் கொடுக்குறப்ப அலங்கள்னு சொல்லிட்டு இப்படி ஆட்டி காட்டினேன், அதனால ஒருவேளை அசைதலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பதில் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியான பதில் மாலை என்பது தான் அதற்கு சரியான பதில். சரிங்களா, சரி. இப்போ அடுத்த வினாவிடை பார்ப்பதற்கு முன்பாக நாம் சிறு தகவல்கள் பார்த்து முடிச்சிடலாம். சித்தர் பாடல்கள், சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாடல்கள் பற்றிய தகவல் குறிப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். சித்தர்கள் யார்? 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள். காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் வாழக்கூடிய துறவிகளை தான் வந்துட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர்கள். ஆமாம், அந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோகா செய்யறதெல்லாம் பார்த்துருப்ப. நிறைய நம்மளுடைய தமிழ் படங்கள்ல சித்தர்கள் பார்த்தினாக்க வெட்ட வெளியில தான் வந்துட்டு தவம் செய்யற மாதிரியான வழிபாட்டை அவங்க செய்வாங்க. அஸ்வின் குமார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு. அஸ்வின் குமார், அஸ்வின் குமார் தேங்க்யூன்னு அனுப்பியிருக்கிறாரு. எதற்கு தேங்க்யூ, எதற்கு தேங்க்யூ? சரி, எதற்கோ பரவாயில்ல, உங்களுடைய தேங்க்யூக்கு பரவாயில்லை. சரி, அடுத்தது வைதோரை கூட வையாதே என்ற சித்தர் பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர். இந்த தகவல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை வஞ்சவங்க கூட வந்துட்டு திரும்பி வையக்கூடாதான், அப்பனா மலுமட்டையா இருக்கணுமான்னு சொல்லி கேட்டுருவாங்க. இல்லை, ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் வந்துட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் சொன்னாரு, அதுக்காக காட்ட முடியுமா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைதோரை கூட வையாதே அப்படின்னு சித்தர் பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர் அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்கிறார், கடுவெளி சித்தர். அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் இயற்கையே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னு பார்த்தா கடுவெளி சித்தர் தான். அவர் தான் வந்துட்டு வஞ்சவங்களை திரும்பி வையாதன்னு இருக்காரு, உருவ வழிபாடு இல்லாமல் இயற்கையே கடவுளாக வணங்கினார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் தான் அவ்வாறு செஞ்சாங்க. சரி, அடுத்து பாருங்க, கடுவெளி சித்தர் பாடிய பாடல்கள்
எத்தனை பாட்டை கடுவழி சித்தர் பாடியிருக்கிறார் அப்படின்னாக்க மொத்தம் 54 பாடல்களை கடுவழி சித்தர் பாடியிருக்கிறாரு. சரியா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டின் அவர் நாடாறு மாதமாய் என பாடியவர் கடுவழி சித்தவர். இதுவும் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமா குயவனை வேண்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துட்டு அடிக்கடி நிறைய படங்கள்ல வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆண்டின்னு நம்ம நினைச்சோம். நானும் சிறு வயதுல அந்த பாட்டை வந்துட்டு கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டி தான் நினைச்சேன், ஆண்டி அப்படின்னு நினைச்சேன். ஆண்டி கிடையாது, ஆண்டின். நந்தவனத்தில் ஓர் ஆண்டின் அவன் நாடாறு மாதமாய் அப்படிங்கிற பாட்டை வந்துட்டு பாடியவர் இந்த கடுவெளி சித்தர் தான். கடுவெளி சித்தர். சரி, அடுத்து பாருங்க. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகினி சித்தர், இவை காரண பெயர்கள். சரியா? பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகினி சித்தர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரண பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சித்தர்கள் 18 பேர் என்று கூறுவது மரபு, ஆனால் இந்த எண்ணிக்கை வரையறுத்து கூறப்படவில்லை. சித்தர்களுடைய வகைகள் பார்த்தோன்னா மொத்தம் 18 அப்படின்னு தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அது மிகச்சரியா, இதற்கும் அதிகமான சித்தர்களுடைய வகைப்பாட்டியல் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் நாம முழுவதுமாக அடித்து சொல்ல முடியாது. மக்கள் இலக்கியம் என போற்றப்படுவது சங்க இலக்கியம் அல்லது சித்தர் பாடல்களே. சரியா? மக்கள் இலக்கியம்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டா சங்க இலக்கியம் அல்லது சித்தர் பாடல்கள். இந்த சித்தர் பாடல்கள் நேரடியாக ஒரு பொருளையும் மறைமுகமாக ஒரு பொருளையும் உணர்த்தும். சரியா? சித்தருடைய பாட்டுல பாத்தீங்கன்னா நேரடியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதே மாதிரி மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி சித்தர் பாடல்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தையும் உள்குத்தாக ஒரு விஷயத்தையும் வச்ச மாதிரி இருக்குமா. சரியா? இதெல்லாம் சித்தர் பாடல்களுடைய தகவல் குறிப்புகள். அடுத்து பாருங்க, சித்தர்களுடைய அந்த தொகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 18 சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த 18 சித்தர்கள் யார் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்களுடைய தலைவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாக்க அகத்தியர். சித்தர்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னாக்க அகத்தியர். அடுத்து ரெண்டாவது சித்தருடைய பெயர் பட்டினத்தார். மூன்றாவது சித்தருடைய பெயர் பத்திரக்கிரியார். நாலாவது சித்தர் சிவாக்கிரியார், சிவாக்கியார். ஐந்தாவது சித்தர் பாம்பாட்டி சித்தர். ஆறாவது சித்தர் இடைகாட்டு சித்தர். ஏழாவது சித்தர் அகப்பை சித்தர். எட்டாவது சித்தர் குதம்பை சித்தர். ஒன்பதாவது சித்தர் காடுவெளி சித்தர். பத்தாவது சித்தர் அழுகு சித்தர். பதினோராவது சித்தர் கொங்கண சித்தர். பனிரெண்டாவது சித்தர் பீர் முகமது, முஸ்லிம் சித்தர். பதிமூன்றாவது சித்தர் மதுரை வாழைச்சாமி. பதினாலாவது சித்தர் சடைமுனி. பதினைந்தாவது சித்தர் திருமூலர். பதினாறாவது சித்தர் ரோம ரிஷி. பதினேழாவது சித்தர் கருவூரார். பதினெட்டாவது சித்தர் ராமலிங்க அடிகளார். இதான் 18 சித்தர்களுடைய தொகுப்புகளாக இங்கே கொடுத்துருக்கிறாங்க. சரியா? யார் யாரும் தெரியுதா? சித்தர்களுடைய தலைவர் பெயர் வந்து அகத்தியர், இதை ஞாபகம் வச்சுக்க. அடுத்து பாக்கி இருக்கக்கூடிய 17 சித்தர்களுடைய தொகுப்பு, பட்டினத்தார், பத்திரக்கிரியார், சிவாக்கியார், பாம்பாட்டி சித்தர், இடைகாட்டு சித்தர், அகப்பை சித்தர், குதம்பை சித்தர், காடுவழி சித்தர், அழுகுனி சித்தர், கொங்கண சித்தர், பீர் முகமது, மதுரை வாழைச்சாமி, சடைமுனி, திருமூலர், ரோமரிஷி, கருவூரார் மற்றும் ராமலிங்க அடிகளார். இதுதான் சித்தர்களுடைய தொகுப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள். சரியா? இதுல மிக முக்கியமான குறிப்பு அந்த சித்தருடைய தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுவெளி சித்தருடைய குறிப்புகள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சித்தர்களுடைய எண்ணிக்கை நமக்கு வந்திருக்கிறது என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க. கடுவெளி சித்தருடைய பாடல்களுடைய எண்ணிக்கை நினைவில் வைத்துக் கொள்ளவும். சரிங்களா? சோ இதுதான் நம்மளுடைய சித்தர் பாடல்கள் பற்றிய தகவல்கள். இப்போது நாம் வினாவிடை நேரத்திற்கு செல்லலாம். நாளை வினாவிடை நேரம் இருக்காது. நாளை பார்க்க போற தலைப்பு பெரிய தலைப்பு, ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் இன்றைய வினாவிடை நேரத்தை மீண்டும் தொடங்கி இன்னொரு ஒரு 5 நிமிடங்கள் கால அவகாசம் இருக்குது, பார்க்கலாம். அடுத்த கேள்வி, இந்த கேள்வியை கேட்டு பதிலளியுங்கள். என்ன கேள்வி? என்ன கேள்வி? என்ன கேள்வி?
முளரி என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? முளரி, முளரி என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? முளரி என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? முல்லை, தாமரை, சாமந்தி, அல்லி. முல்லை, தாமரை, சாமந்தி, அல்லி. முளரி என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? முல்லை, தாமரை, சாமந்தி, அல்லி. தட்சிணாமூர்த்தி சார், டெஸ்ட் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவே ஒரு தேர்வு தானே. நான் இப்போ விடை வினா கேட்டு விடை நீங்கள் அனுப்பி அந்த விடைக்குண்டான சரியா தவறா விளக்குறை எல்லாமே சொல்கிறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய தேர்வு தான். இருந்தாலும் எல்லா தலைப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும் என நினைக்கிறேன் நடத்தப்படும் என நினைக்கிறேன். சரியாக தெரியவில்லை, அதை பற்றி தகவல் நல்லா தெரிஞ்சால் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இதற்குண்டான விடை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்யுங்க. அஸ்வின் குமார் ஏ முல்லைன்னு அனுப்பியிருக்கிறாரு. மூக்கும் மூக்கும் முடிச்சு போட்டிருக்காரு. முளரி முல்லைன்னு நினைக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி, ரியான்சாம், பிபிஎஸ் எல்லாருமே அல்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லி மலர் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, முல்லை அல்லி இந்த ரெண்டு விடையைத்தான் நம்மளுடைய மாணவர்கள் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. அவர்கள் தேர்வு செய்த விடை மிக தவறானது. சரியான பதில் தாமரை. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்மளுடைய தேசிய மலரான தாமரை, பல ஆண்டுகால வளமை கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை பறிச்சு வைக்கல அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதனுடைய வளமை கெட்டுவிட்டு அது தாவரமாக மாறாது. ஆனால் தாமரையுடைய விதை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மண்ணில் போட்டு ஓண்டி வச்சாலும் அது முளைத்து வரும். ஸோ அந்த மாதிரியான வளமை கொண்ட ஒரு தாவரம் தான் தாமரை. முளரி என்ற சொல்லுக்குண்டான அர்த்தம் தாமரை. காலங்கள் ஓடி சென்றாலும் காப்பியங்களுடைய புகழானது முளரி போல இருக்கும் அப்படின்னு கம்பர்லாம் வந்துட்டு பாராட்டி சொல்லியிருக்கிறார். அந்த முளரி அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் தாமரை, வளமை மாறாமல் என்றும் வனப்போடு இருக்கும் அப்படின்னு கூறி முடிச்சாங்க. சரியா? ரான்சாம் வாய்ப்பில் ராஜா அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு. மர்சி பன்னீர்செல்வம் தாமரை அப்படிங்கிற பதில இப்போ அவங்க தேர்வு செய்த அனுப்பியிருக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கனகம் எனும் சொல்லுக்குண்டான அர்த்தம் என்ன? கனகம். இன்னைக்கு முழுவதுமாக நம்ம கேள்வியில முக்காவாசி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய சொல்லுக்குண்டான அர்த்தம் மாதிரி வருதுல. கண்டிப்பா இலக்கிய சொல் அதற்குண்டான அர்த்தத்துல இருந்து இருக்கு, கேள்விகள் இருக்கு. ஒருவேளை நாம அந்தந்த தலைப்பு பார்க்குறப்ப இந்த அர்த்தங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்காகத்தான் இப்ப இந்த வினாவிடை மூலியமாக உங்களுக்கு அந்த தகவலை நான் கொடுத்துட்டேன். எதுவுமே விட்டு போகாது நம்மளுடைய வகுப்பை பொறுத்தவரை. கனகம் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன? பொன், பெண், தெய்வம், கடல் அப்படின்னு 4 தேர்வு விடை கொடுத்துருக்காங்க. அந்த தேர்வு விடை கொடுப்பதற்கு முன்பாகவே மிகச்சரியான பதிலை கொடுத்த மாணவர் அஸ்வின் குமார் பொன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. பொண்ணு மட்டும் அனுப்புனா இவன் பாட்டுக்கு பொண்ணு நினைக்க போறேன் பெண்ணுன்ட்டு, அதனால கோல்டு பொண்ணுன்னு சேர்த்தே அனுப்பிடுவோம் பா, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு பொண்ணுன்னு அஸ்வின் குமார் மிகச்சரியான பதிலை தெளிவாக ஆங்கிலம் கலந்த தமிழோடு அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பிய பதில் மிகச்சரியானது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கணபதி அவங்களும் தேர்வு விட ஏதான் அனுப்பியிருக்கிறாங்க. வேற என்ன? அஸ்வின் குமார், கணபதி, 2 பேரும் இந்த விடாவுக்குண்டான விடைய சரியாக அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப அடுத்த கேள்வி, இந்த கேள்வியை பாருங்க. குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள், மாறன் வழுதி, தாமோதரம் பிள்ளை, உப்புரி குடிகளார். குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள், மாறன் வழுதி, தாமோதரம் பிள்ளை, உப்புரி குடிகளார். மெர்சி பன்னீர்செல்வம் பொன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அது போன வினாவுக்குண்டான விடைய இப்ப அவங்க அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த வினாவுக்குண்டான விடை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத முயற்சி செய்யுங்கள். குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் பார்த்தோம். நம்ம தகவல் குறிப்பு பார்க்கும் பொழுது பதிப்பித்தவர், உரை எழுதியவர், ஆசிரியர் அப்படிங்கிற பல
நபர்களுடைய பெயர்களை பார்த்திருப்போம். ரியான் சாம் அப்படிங்கிறவரு, பி மாறன் வழுதி எடுத்திருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தி ஏ சௌரி பெருமாள் எடுத்திருக்கிறாரு, திலகவதி உப்பூரி குடிகளார்னு எடுத்திருக்கிறாங்க. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நடக்குது. என்ன அப்படின்னாக்க, மூன்று மாணவர்கள் விடை அனுப்பியிருக்கிறாங்க, மூன்று பேரும் மூணு பதில் அனுப்பியிருக்கிறாங்க, மூன்று பேர் அனுப்பிய பதிலும் தவறு. ரியான் சான் அனுப்பிய பதில் தவறு, தட்சிணாமூர்த்தி அனுப்பிய பதில் தவறு, திலகவதி உப்பூரி குடிகளார்னு அனுப்பியிருக்கிறாங்க, அதுவும் தவறு. சரியான பதில் தாமோதரம் பிள்ளை. குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை என்பவர் தான், அதுதான் சரியான பதில். சரியா? சரி, இன்றைய வகுப்பை நாம் இன்னைக்கு முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கு நம்மளுடைய வகுப்பை மீண்டும் தொடரலாம். ஒரே ஒரு வீட்டுப்பாட கேள்வியாக இதை கொடுக்குறேன். இதற்குண்டான விடையை மட்டும் நாளை நம்மளுடைய வகுப்புக்கு வரும் பொழுது கண்டுபிடிச்சுவாங்க. ரியான் சாம் வந்துட்டு மூன்று கேளிக்கை செய்கிற மாதிரியான பொம்மைகள் அனுப்பியிருக்கிறாரு. அந்த மூணு பேர்த்துக்கு தான், மூணு பேரும் வந்துட்டு தப்பு அனுப்புறீங்கல்ல, அந்த மூணு பேர்த்துக்கும் ஆளு போகணும்னு அனுப்பியிருக்கிறாரு. வச்சுக்கோங்க, இப்போ நம்ம பார்க்கறது மூன்று தகவல் சொல்கிறேன். மூன்று தகவலில் எது தப்பு, தட்சிணாமூர்த்தி தேங்க்யூ சார் அனுப்பிடுறா. நம்ம பசங்க எதுக்குமே சலிக்காம விடை அனுப்பிடுவாங்க, அது வினாவுக்கு இருந்தாலும் சரி, என்னுடைய கமெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி. மகிழ்ச்சி. இப்போ மூன்றுது பாருங்க. ஏ கலிற்று யானை பாடல் எண்ணிக்கை 120, பி இரண்டாம் பகுதி மணிமிடை பவளம், சி நித்தில கோவை பாடல் எண்ணிக்கை 100. இந்த கலிற்று யானை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படிங்கிற பாகுபாடெலாம் நம்ம படிச்சிருப்போம். முதலாவது எது, இரண்டாவது எது, மூன்றாவது எது, அதில் இருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அதன் அடிப்படையில் இந்த மூன்று தகவல்களில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன். கலிற்று யானை பாடல் எண்ணிக்கை 120, இரண்டாம் பகுதி மணிமிடை பவளம், நித்தில கோவை பாடல் எண்ணிக்கை 100. சரியா? இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மட்டும் நாளை கண்டுபிடிச்சிடுவாங்க. மீண்டும் நம்மளுடைய வகுப்பு நாளை மாலை 5 முதல் 6, இலக்கியத்தின் கடைசி தலைப்பான புலவர்கள் பற்றிய தொகுப்புகளை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.